வணக்கம் மின்மினி. வணக்கம். ரசிகர்கள் எங்க மின்மினி என்று தேடிக் கொண்டிருக்கிறாங்க. நீங்க எல்லாம் இப்போ என்ன ஞாபகம் வச்சிருக்கீங்களே, அது போதும். தேங்க்யூ. ஓகே, ரசிகர்கள் கேக்குறாங்க எங்க, அதாவது மின்மினிக்கு என்ன நடந்ததுன்னு. ஒண்ணு நடக்கல, எனக்கு கல்யாணம் ஆச்சு, ரெண்டு குழந்தைங்க இருக்கு. நான் இப்ப கேரளால செட்டில் ஆயிருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து மிஸ்டர் ஜாய் மேத்யூ, கீபோர்டு ப்ரோக்ராமர். எங்களுக்கு ரெண்டு குழந்தைங்க, பெருசு வந்து பையன், சின்னது பொண்ணு. நாங்க கொச்சின்ல, எர்ணாகுளம் கொச்சின்ல வந்து ஒரு மியூசிக் அகாடமி ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அப்ப அதுல அப்படியே கொஞ்சம் பிஸியா இருக்கு. குரல் சம்பந்தமா நிறைய, ஒரு கொஞ்ச நாளைக்கு நான் பாடாம இருந்தது, அது நிஜம்தான். ரொம்ப நாளைக்கு பாடாம இருந்துட்டு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 to 5 years வரைக்கும் நான் பாடல. அதுக்கப்புறம் பாட ஆரம்பிச்சிருக்கு, சில சாங்ஸ் எல்லாம் பாடுறதுண்டு. ஃபிலிம்ஸ் மொத்தமா அப்ப பாடுறது இல்லை. ஆல்பம் சாங்ஸ், கிறிஸ்டியன் டிவோஷனல் சாங்ஸ் எல்லாம் நிறைய பாடிட்டு இருக்கு. ஆனா ரொம்ப பிஸியா ஒன்னும் போகல நானு. அப்புறம் குழந்தைங்களாச்சு, அப்புறம் அப்படியே குழந்தைங்க மேல நிறைய கேர் கொடுத்துட்டு அப்படியே நான் பாட்டு விடல. எப்போ யாராவது கூப்பிட்டா போய் பாடுறது, இல்லைன்னு நான் போய் நான் பாடுறேன், எனக்கு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு யாருக்கிட்டையும் கேக்குறது இல்லை. அதனாலதான் சான்ஸ் கம்மியா இருக்கிறது நான் நினைக்கிறேன். மின்மினிக்கு யாரு குரல் சரியா வரக்கூடாதுன்னு சொல்லி புறாமையில சூனியம் செஞ்சிட்டாங்கன்னு சொல்லி, அதெல்லாம் நம்மளால எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு தெரியாத விஷயங்களை பத்தி நாம எப்படி சொல்ல முடியும்? நான் உயிரோடு இருக்கிறது நிஜம். நல்ல ஒரு கணவர் கிடைச்சிருக்கு, நல்ல பசங்க, நல்ல ஒரு ஃபேமிலி. என்ன எனக்காக ப்ரேயர் பண்றதுக்கு உங்களை மாதிரி நிறைய பேர், உலகம் முழுக்க நிறைய பேர் இருக்காங்க ப்ரேயர். அந்த பிரேயரோட சக்தியினால நான் இப்படி இருக்கேன், அப்படிதான் நான் நம்புறது. அந்த என்ன நடந்து உங்களுக்கு குரல் சோம் இல்லாம இருந்தீங்களா? ஆமா, வாய்ஸ் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. வாய்ஸ் பேச முடியாது எனக்கு, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் ஒரு 9 months அப்புறம் வாய்ஸ் வர ஆரம்பிச்சது. அப்ப நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து இப்ப சரியா இருக்கு. இப்ப பாடணுமா? கொஞ்சம் பாடி காடுங்க. சும்மா கேட்டேன், கொஞ்சம் ஒரு பாட்டு பாடி காடுங்க. ஆகாயத்தாமரை அது மண்ணீடு பூத்தது, ஆனந்த கங்கையே ஒரு வெள்ளாட்டம் தோன்றது. நல்ல ஒரு பாடல், வரி மறந்துட்டு இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப நாளாச்சு. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஆறுதல் இருந்துருப்பாரு இல்லையா உங்களோட கணவர்? கண்டிப்பா. அவரு எங்க நல்ல டாக்டர் கிடைக்க எங்க இருக்குன்னு கேட்டாலும் அங்க கொண்டு போய் நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து அவருதான் எனக்கு இப்ப பாடணும், மறுபடியும் பாடணும் சொல்லி இன்ஸ்பிரேஷன் கொடுக்கறது அவருதான். என்ன நடந்தது? என்ன நடந்ததுன்னா செக் பண்ணி பார்த்தா ஒண்ணும் இல்லைன்றாங்க. குரல்ல எந்த மாதிரி பாதிப்பும் இல்ல, என்னன்னு தெரியல. நிறைய நிறைய உடம்பு சரியில்லாம போச்சு எனக்கு, அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்லையா. உங்களுக்கு கண் பட்டு கூட அழகான குரல் கண் பட்டுருக்காதான் இல்ல தெரியல. என்ன நினைக்கும் போதெல்லாம் நீங்க எல்லாம் ப்ரே பண்ணுங்க. எனக்கு உலகத்துல நிறைய இடத்துக்கு போயிருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆடியன்ஸ் இருக்கிற இடம் இலங்கை. நான் எங்க போனாலும் அது சொல்லுவேன். அந்த ஸ்டேடியத்துல பாடும்போது உங்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற அந்த என்ன ஒரு இன்ஸ்பிரேஷன், அது என்னால சொல்ல முடியல. எங்க போனாலும் அந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸ் நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு என் மேல பாசமா இருந்தது. என்ன நிறைய என்கரேஜ் பண்ணிருக்கீங்க நீங்க எல்லாம். இப்போ கூட எத்தனை வருஷம் கழிச்சு நீங்க என்ன ஞாபகம் வச்சு என்ன போன்ல கூப்பிட்டதுக்கு நான் எத்தனை நன்றி சொன்னாலும் போதாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அப்ப உங்களுக்கு முதல் சந்தர்ப்பம் தந்தது ஏஆர் ரஹ்மான் இல்ல? இளையராஜா சார். ஓ, என்ன பாடல்? லவ் லவ் பண்ண நஷ்டம், லவ் லவ் பண்ண நஷ்டம், ஒரு உள்ளத்தில் தவ வானத்தில் தவ, அந்த பாட்டு. அப்ப நீங்க கேரளால இருந்து எப்படி சென்னைக்கு வந்தீங்க? கேரளால இருந்து
நான் இங்க சின்ன வயசுல இருந்து நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ பிளேபேக் சிங்கர்ஸ் சென்னையில இருந்து ஜெயச்சந்திரன் சார், உண்ணி மேனன் சார் அவங்க எல்லாம் வந்து வரும்போது நான் தான் கூட கச்சேரிக்கு எல்லாம் போயிட்டு இருந்தது. அப்போ ஒரு நாளைக்கு ஜெயச்சந்திரன் சார் தான் இளையராஜா சார் கிட்ட என்னை பத்தி சொல்லி நானும் அப்பாவும் இங்கிருந்து போய் ராஜா சார் கூப்பிட்டதுனாலதான் நான் சென்னைக்கு வந்ததே. வந்து ராஜா சார பார்த்து ஜெயச்சந்திரன் சார் எங்களை கூட்டிட்டு போய் ராஜா சார காட்டி அங்க வாய்ஸ் டெஸ்ட் எல்லாம் பண்ணி அன்னைக்கே எனக்கு இந்த பாட்டு கொடுத்தாரு. நிறைய ராஜா சாருக்கு நிறைய பாடி இருக்கு. தேவா சாருக்கு, ராஜ்குமார் சார், வித்யாசாகர் சார், சங்கர் கணேஷ் சார், சக்கரவர்த்தி சார், ராஜ்கோட்டி சார், ஏ ஆர் ரஹ்மான் சார், நிறைய 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 பேருக்கு பாடி இருக்கு. ஏ ஆர் ரஹ்மான் ரோஜா பாடத்துல இடம்பெற்ற சின்ன சின்ன ஆசை பாடல் எப்படி சந்தர்ப்பம் கிடைத்தது? அது ரஹ்மான் சார் வந்து நிறைய ரெக்கார்டிங்ஸ்ல பாத்திருக்கேன். அப்பதான் நான் போகும்போதெல்லாம் அவரு கீபோர்ட் ப்ரோக்ராமர் அங்க ராஜ்கோட்டி சார் கிட்ட. அப்போ என் வாய்ஸ் கேட்டிருக்கு அவரு. அப்படி ஒரு நாளைக்கு இந்த சான்ஸ் வந்த உடனே என்ன அர்ஜுனன் மாஸ்டர் தெரியுமா, அது ரஹ்மான் சாரோட அப்பா வந்து ஒரு நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட அசிஸ்டண்டா வேலை பண்ணிருக்காங்க, மியூசிக் அசிஸ்ட் பண்ணிருக்கு அப்போ எல்லாம் பழைய காலத்துல. அப்போ அன்னைக்கு அர்ஜுனன் சொல்லி, அர்ஜுனன் மாஸ்டர் மலையாளத்துல நிறைய மியூசிக் எல்லாம் சினிமா மியூசிக் பண்ணிருக்காங்க. அந்த மாஸ்டர் எனக்கு நிறைய தெரியும், நல்லா தெரியும். ரஹ்மான் சாரோட வீட்டுலதான் அந்த மாஸ்டர் தங்கி இருந்தது. இந்த ரோஜா வாய்ப்பு வந்த உடனே மாஸ்டர் தான் என்ன பத்தி சொல்லி, அப்போ ரஹ்மான் சாருக்கும் தெரியும் என்ன, அதனால அவரு வந்து போய் பாடுனேன். ரூம் இல்லாம போனதுக்கு அப்புறம் தமிழ்ல பாடியிருக்கு, ரஹ்மான் சாரோட பாட்டு பாடியிருக்கு. கண்ணத்தில் முத்தமிட்டால் பிலிம்ல சட்டைன்னு நினைந்தது நெஞ்சம், அது வந்து ஆடியோ சிடியில கிடையாது அந்த பாட்டு, அந்த படத்துல வருது. சினிமாவுல பாட கூப்பிட்டா போய் பாடுவீங்க இல்லையா? கூப்பிட்டா பாடுறேன். என்ன அந்த மாதிரி வாய்ப்பு ரொம்ப கம்மி. என்ன நிறைய சிங்கர்ஸ் இருக்கு, இப்போ நிறைய சிங்கர்ஸ் வந்திருக்காங்க. அப்போ நியூ ஜெனரேஷன்ஸ் நிறைய இருக்கு, அதனால வாய்ப்பு எல்லாருக்கும் ஸ்பிளிட் ஆகுது இல்லையா? நிறைய பேர் அன்னைக்கெல்லாம் எனக்கு ஒரு ஒரு நாளைக்கு 10-12 பாட்டெல்லாம் நான் பாடியிருந்த டைம் இருக்கு. இப்போ வந்து ஒரு சிங்கருக்கு மாசத்துல 2 பாட்டு அந்த மாதிரிதான் கிடைக்குது. என்ன நிறைய சிங்கர்ஸ் வந்துருச்சு. என்றாலும் நீங்க ஒரு தனித்துவமான ஒரு பாடகிங்கிறத நிரூபிச்சிட்டீங்க இல்லையா? அது கடவுளுடைய சித்தம். நிறைய பேரு பதில் போயிருக்கு, ஆனா நான் யாருக்கிட்டே அப்ப நிறைய போன்ல கான்டாக்ட் பண்றது அதெல்லாம் இல்ல. இப்போ இந்த அளவுக்கு மொபைல் போனும் கிடையாது இல்லையா? அப்போ என்ன நிறைய ஒரு ஃபேமிலி இருக்கு, அது ஒரு பெரிய சிங்கரோட ஃபேமிலி. அந்த சிங்கர் வந்து நம்ம மனோ அண்ணா, மனோசாரு, மனோசாரு வைஃப், அவங்க அக்கா, அந்த ஃபேமிலி தான் எனக்கு ஒரு பாதுகாப்பா இருந்தது. அப்போ அவர் நிறைய என்ன ஹெல்ப் பண்ணிருக்குன்னா, எப்படின்னா அவங்களோட பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுகம் இல்லாம வந்தா அவங்க எப்படி பாத்துப்பாங்க, அதே மாதிரி என்ன ரொம்ப கேர் பண்ண ஒரு ஃபேமிலி மனோசாரோட ஃபேமிலி. அதனால மறக்கவே முடியாது. இப்ப கூட சென்னைக்கு போனா நாங்க மன்னோ அண்ணா வீட்டுலதான் தங்குவேன். பசங்களோட போனாலும் அங்க போய் தங்கி 2-3 நாள் இருந்துட்டு தான் வருவேன். மின்மினின்னு சொல்லி யார் பேர் வச்சாங்க? இளையராஜா சார். என்னோட ரியல் நேம் ரோஸ்லி. வீட்டுல வந்து மினின்னு செல்லமா கூப்பிடுவாங்க எல்லாரும். அப்போ அது அந்த பேரு ஸ்டேஜ் ஷோஸ் எல்லாம் மினின்னு சொல்லிதான் என்ன கூப்பிட்டுட்டு இருந்தது. அப்ப ராஜா சார் கிட்ட வந்த உடனே பேரு கேட்டா என்ன மினி அப்படின்னு சொன்னா, சாரு மினியா, மினி அந்த பேரு வேண்டா, நான் வேற பேர் உனக்கு கொடுக்கறேன். 2-3 நாள் கழிச்சு எனக்கு மின்மினின்னு சொல்லி பேர் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சிரிக்கும் போது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன எல்லோருக்கும் கிடைக்காதது இல்லையா? அது நல்ல சிங்கர்ஸ், நம்மளை விட எல்லாம் நல்ல சிங்கர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையே. நம்மள கடவுள் தேர்ந்தெடுத்து நம்மளுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு கொடுத்தது நினைச்சு பார்க்கும்போது கடவுள்கிட்ட நிறைய நன்றி இருக்கு. என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கு.